இறந்துட்டாரு அப்படினு சொல்லி நம்ம ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வரோம் அவன் வெட்டி பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறான் அப்ப இந்த உடம்புல உள்ள இந்த ஆத்மா போன உடனே அடுத்த கணம் பாத்தீங்கன்னா அந்த யமதூதர்கள் போய் யம கிங்கணர்கள் யமபட்டினத்துல யமதர்மராஜா கிட்ட ஒப்படைக்கும்போது யமதர்மராஜா பாப்பாராம் இது சரியான ஆத்மா தானா அப்படி சொல்லி சரியான ஆத்மாவா இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் சொல்லுவாராம் இந்த யம கிங்கணர்கள்ட்ட அந்த இடத்துல கொண்டு போய் அந்த உடம்பு இருக்கிற இடத்துல விட்டுட்டு 12வது நாள் என் எல்லைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த உடம்புக்கு பக்கத்துல நின்று கொண்டு அழுது கொண்டே பாக்குமா இந்த உடம்ப பார்த்து பார்த்து வளர்த்தனே இந்த உடம்புக்குள்ள நான் உள்ளுக்க போக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுமா அப்படி அழுகும் போது யார் எந்த சொந்த பந்தம் நமக்கு வந்திருக்கு எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி அழுகுது எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த இடத்துல நின்று கொண்டே பாக்குமா எல்லாரும் இறந்த அன்னைக்கு எல்லாரும் வர முடியாது யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு வருவாங்க மறுநாள் வருவாங்க இப்படி 16 நாள் வரைக்கும் வருவாங்க கருமாதி செய்யற வரைக்கும் தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வருவாங்க அதனாலதான் அந்த ஆத்மா அந்த 12 நாள் அந்த வீட்டுல இருக்குமா 12வது நாள் அந்த எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குமா இப்படி நடக்கும்போது அந்த நமக்கெல்லாம் ஒரு வருடம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்ப நமக்கு ஒரு வருடம்ங்கிறது ஒரு நாளைக்கு வந்து நம்ம நடக்கக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் நடப்போம் ஒரு குறிப்பிட்டு நடக்கணும்னா அதான் போச்சு இல்ல நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் நடப்பீங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ஐயா அப்பா கால் வலிக்குது அப்படிமா ஆனா நம்மளுடைய ஆத்மா போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்ப விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நடக்கக்கூடிய தூரம் 247 காது தூரம் நடக்குதான் அப்படின்னா ஒரு காதுனா ஒரு கிலோமீட்டர்னு அர்த்தம் இப்ப 247 கிலோமீட்டர் தூரம் நடக்கும் அப்படி நடந்து போனா தான் ஒரு நரகத்தையா கடந்து போக முடியுமா 84 லட்சம் நரகலோகம் ஒரு ஜீவராசிக்கு ஒரு நரகமா 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு 84 லட்சம் நரகலோகமா அதுல 28 நரகலோகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதாம் அந்த 28 நரகத்தை கடந்தாதான் அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பாரா யமதர்மராஜா அப்பதான் யமபட்டினத்தை போய் சேர முடியுமா இதை நடக்கிறதுக்கு ஒரு வருடங்கள் ஆகுமா நடந்து போறதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வருட திதியை கண்டிப்பா செய்யணும் அந்த ஆத்மாவை கடைசி எல்லாம் முடிச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப அந்த ஆத்மா நடக்கும் போது தண்ணியும் கொடுக்க மாட்டாங்களாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம் பசியோட போகுமா அப்படி பசியோட போகும்போது அந்த ஆத்மா புண்ணியம் செஞ்ச ஆத்மாவா இருந்தா அழகா ராஜா மாதிரி கூட்டு போவாங்களாம் அதே ஆத்மா பாவம் செய்த ஆத்மாவா இருந்தால் இந்த ஆத்மாவை அடிச்சு இழுத்துட்டு போவாங்களாம் அந்தந்த அப்ப அந்தந்த நரகத்துல அந்தந்த தண்டனையை கொடுத்து அனுப்பி போவாங்களாம் இன்னைக்கெல்லாம் நமக்கு வந்து படமா எடுத்துட்டு ஆகலாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இந்த நரகத்துல என்ன தண்டனை இந்த இதுன்னு இந்த அன்னியன் படம் இதெல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்படி இல்லைன்னா நீங்க கருட புராணம் சொல்லக்கூடிய புராணத்தை படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அந்த ஆத்மா பசியோட போகும்போது அந்த ஆத்மாக்கு சாப்பாடு கொடுக்கறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்கணுமா மாதத்தில் ஒரு தடவை அவங்களுடைய திதி வரும் தசமி திதி இப்ப ஐயாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்பாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தசமி திதி வரும் அந்த மாதம் அந்த தேய்பிரை தசமின்னு சொல்லக்கூடியது அந்த தேய்பிரை தசமி அன்னைக்கு 2 திதி வரும் வளர்பிரையிலும் தசமி வரும் தேய்பிரையிலையும் வரும் தேய்பிரையில இறந்தவங்களுக்கு தேய்பிரையில தான் செய்யணும் அப்ப அந்த ஆத்மா அந்த வீட்டை நோக்கி வருமா அவுத்து விட்டுருவாங்களா இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் பண்றோம் வீட்டுல போய் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க ஜெயில எல்லாம் இருந்தாங்கன்னா பரவல்ல விடுறாங்கல்ல அந்த மாதிரி அதை அவுத்து விட்டுருவாங்களா அந்த ஆத்மா அந்த வீட்டை நோக்கி உடியாருமா அடுத்த கணம் அந்த வீட்டுக்கு வருமா பசியோட வருமா வரும்போது நம்ம ஒரு நேரம் சாப்பிடலாம் கூட நமக்கு ரொம்ப பசியா இருக்குது அந்த ஆத்மா ஒரு திதி வரைக்கும் சாப்பிடாம இருக்குமா அப்ப அந்த இடத்தை நோக்கி அந்த ஆத்மா வரும்போது நம்ம இந்த மாதிரி சோறு உருண்டை பிடிச்சிங்கல்ல அந்த மாதிரி பிடிச்சு வீட்டு வாசல்ல வச்சு சூரிய பவனை பார்த்து வணங்கும் போது அந்த ஆத்மா அந்த உருண்டையில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலே இருந்துட்டு திருப்பி போகுமா அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டுல இருந்துட்டு திருப்பி போகுமா எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிருமா இப்ப கோலம்பூர்ல இருந்தா கோலம்பூர் அந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போயிருமா போன உடனே அங்க உள்ள யம கிங்கணர்கள் கேட்பாங்க அன்னைக்கு நீ வீட்டுக்கு போனியே உன் பிள்ளைங்க என்ன கொடுத்தாங்க உன் சொந்த பந்தம் உனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு அந்த அந்த ஆத்மா சொல்லுமா நான் வீட்டுக்கு போனேன் எல்லாமே கொடுத்தாங்க அடுத்த திதி வரைக்கும் எனக்கு போதும் அடுத்த மாசிகத்து வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுமா சொன்ன உடனே பாவத்தில் ஒரு பங்கை குறைச்சு புண்ணியம் சொல்லி ஏற்றி வச்சிருவாராம் அந்த யமதர்மராஜா அதே இடத்துல அந்த ஆத்மா நம்ம வீட்டை நோக்கி வரும்போது எதுவுமே கொடுக்காம போட்டுக்கிட்டு வீட்டை சாத்தி போட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஆத்மா அந்த வீட்டுல இருந்து கொண்டே இருந்துட்டு திருப்பி போகும்போது அதெல்லாம் மாதம் செய்யணுமா மாதம் விட்டாலும் இந்த வருஷ திதியில செய்ய சொல்றாங்க அப்ப திருப்பி போகும்போது அந்த ஆத்மா அழுது கொண்டே போகுமா கூக்குரலிட்டு ஓலமிட்டு கொண்டே போகுமா நாய் ஊழையிடுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த அழுக்குரலாகப்பட்டது ஓலமாக மாறுமா சத்தமாக மாறுமா அழுது கொண்டே போகும்போது சொல்லிக்கிட்டே போகுமா அந்த ஆத்மா போகும்போது நான் உயிரோடு இருக்கும்போது சொத்து சேர்த்து வச்சேன் சொந்தம் சேர்த்து வச்சேன் எல்லாம் சேர்த்து வச்சேன் ஆனா எனக்கு இப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிடி சாதம் கொடுக்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே போகுமா அந்த ஆத்மா பசியோட அங்க போய் அந்த அந்த யம கிங்கணர்கள்ட்ட சொல்லுமா அன்னைக்கு வீட்டுக்கு போனேன் எனக்கு எதுவுமே கொடுக்கல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படினா அடுத்த திதிக்காவது கொடுப்பாங்களான்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகுமா அப்ப அந்த யம கிங்கணர்கள் போய் யமதர்மராஜா கிட்ட சொல்லும்போது அங்கே சித்ரகுப்தன் என்னன்னு வரான் நம்மளுடைய பாவ கணக்குல ஒரு மடங்கு ஏத்தி வச்சிருவாராம் இன்றைக்கு நம்ம சொல்லுவோம் நான் உயிரோட இருக்கும்போது பாவமாவது புண்ணியமாவது நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன தெரிய போகுது அப்படிம்போம் ஆனா தாத்தா சொத்து யாருக்கு சொந்தம் சொல்லுவோம் பேரனுக்கு பேரனுக்கு சொந்தம் சொல்லுவோம் தாத்தா செய்த புண்ணியமும் பேரனுக்கு தான் சொந்தமா காலையில போய் இறந்தாச்சு அப்படின்னாக்கா சாயந்தரம் கொண்டு போய் சாம்பல் ஆக்கிட்டு வந்துடுறோம் ஏன் அப்படி 3 நாள் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கதையெல்லாம் கேட்டு சொல்லுவாங்க கேட்டு கேள்விப்பட்டுக்கலாம் அதெல்லாம் நமக்கு ஒரு கதையா கற்பனை கதையாத்தான் தோணி இருக்கும் என்ன தோணும் செத்து பொழைச்சவனு இருக்கான் சுடுகாடு போய் கூட பொழைச்சு வந்தவனு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையா நடந்த கதை இன்னைக்கு நம்ம படத்துல பாக்குறோம் படத்துல கற்பனையோட பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா வருது ஆனா அதெல்லாம் நடந்த வகையான தானம் கொடுக்க சொல்றாங்க முதல் வருஷம் இந்த 5 வகையான தானம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதானம் சொல்லக்கூடிய பசுமாடு தானம் பண்ணணும் பூதானம் சொல்லக்கூடிய நிலம் தானம் பண்ணணும் சொர்ண தானம் சொல்லக்கூடிய தங்கம் இல்ல வெள்ளி ஏதாவது தானம் பண்ணணும் அன்னதானம் வஸ்திர தானம் சொல்லக்கூடிய உடுப்பு தானம் பண்ணணும் அன்னதானம் சொல்லக்கூடிய காய்கறிகள் இந்த சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள் தானம் பண்ணணும் கோதானம்னா பசுமாடு நீங்க இந்தியாவுக்கு எப்போது போக முடிஞ்சால் அப்ப போற காலகட்டத்துல உங்களுடைய யாராவது ஒருத்தர் செய்யும் போது அந்த பலன் அந்த சந்ததிக்கே வந்து கிடைக்குமா ஏதாவது ஒரு கிராமத்துல போய் அந்த இடத்துல மாடு வாங்கி மாடு கண்ணுக்குட்டியும் வாங்கி கொடுக்கணுமா அந்த கோதானம் சொல்லக்கூடிய வாங்கி கொடுத்து ஏழை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க அதை வச்சு பால் கறந்து அந்த பாலை வித்து அதுல இருந்து வரக்கூடிய காசு சாப்பிடுற மாதிரி இருக்கணும் நீங்க மாட்டை வாங்கி கொடுத்துட்டு அங்கிட்டு வித்து விட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தானம் பண்ணணுமா நீங்க நான் போய் ராமேஸ்வரத்துல போய் பசுமாடு தானம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுல பலன் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு நாளைக்கு 100 பேர் அங்க வந்து இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு மாடுதான் இருக்கும் இங்க வந்தோன்னா உங்கள்ட்ட கொடுப்பாங்க அங்கிட்டு போனோம்னா அங்கிட்டு கொடுப்பாங்க அங்கிட்டு போனோம் இப்படியே அந்த ஒரு மாடு தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் அப்ப அதுல தானம் கொடுத்ததுல பிரோஜனம் கிடைக்காது அதனால இந்த ஊர்ல நம்ம பசுமாடு தானம் பண்ண முடியாது அதுவாக பசுவாக நினைத்து அந்த அரிசியை தூக்கணுமா வச்சுக்கணும் அவர் வச்சுக்கங்க நல்லா பிடிச்சிக்கங்க அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டுக்காரர் நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு பசுமாடு தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுத்துருங்க श्री महा आत्मसुभात्मूर्तने विषेद महावृते दान पूजा विषेद गोदान समर्पयामी मरुड़ी वांग